வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக செய்தி அறை. சர்வதேச செய்தி அறிக்கை முதலில் தலைப்புச் செய்திகள். பிரசல்ஸில் பயங்கரவாத தாக்குதல். நகரின் விமான நிலையம் மற்றும் மெட்ரோ கட்டமைப்பில் நடந்த தற்கொலை தாக்குதல்களில் 34 பேர் பலி. குண்டு வெடிச்சது 20 மீட்டர் தூரத்தில். அடுத்த ஒன்று தள்ளி அடுத்த ஒன்று. பயங்கரவாத சந்தேக நபரின் ஐபோனை அன்லாக் செய்ய ஆப்பிள் நிறுவனம் மறுத்துள்ள நிலையில் அதற்கு புதிய வழி ஒன்று கிடைத்திருப்பதாக FBI நம்புகிறது. பெல்ஜிய தலைநகர் பிரசல்ஸில் நடந்துள்ள தொடர் குண்டு தாக்குதல்களில் குறைந்தது 34 பேர் கொல்லப்பட்டுள்ளனர், பலர் காயமடைந்துள்ளனர். பிரசல்ஸ் சர்வதேச விமான நிலையத்தின் பயணிகள் புறப்படும் பகுதியில் முதல் குண்டு வெடித்துள்ளது. மக்கள் விமான நிலையத்தை விட்டு வெளியே ஓடத் தொடங்கிய போது இரண்டாவது பெரிய குண்டுவெடிப்பு நடந்துள்ளது. தற்கொலை குண்டுதாரி இதற்கு காரணமாக இருக்கலாம் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். இந்த தாக்குதல்கள் நடந்து 1 மணி நேரத்திற்கு பிறகு மூன்றாவது வெடிப்பு பிரசல்ஸின் மெட்ரோ ரயில் நிலையத்தில் நடந்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய நிறுவனங்களின் அலுவலகங்களுக்கு அருகே உள்ள இந்த ரயில் நிலையத்தில் காலை ஜனநெரிசல் மிக்க நேரத்தில் தாக்குதல் நடந்துள்ளது. விமான நிலையத்திற்கு வெளியே உயிர்காக்க ஓடும் காட்சிகள். விமான நிலையத்திற்கு உள்ளே முன்பு புறப்பாட்டு இடமாக இருந்தது நொடிகளில் இறப்பிடமாக உருமாறியிருந்தது. இரண்டு வெடிப்புகள் கட்டிடத்தை துளைத்துச் சென்றன. ஜன்னல்கள் வெடித்து சிதறின. கூரையின் ஒரு பகுதி கீழே விழுந்து நொறுங்கியது. First we thought it was a billboard falling down or something. அது மிகப்பெரிய வெடிப்பு சத்தம். ஏதோ விளம்பர பலகை விழுந்தது அப்படின்னு தான் முதலில் நாங்கள் நினைச்சோம். நான் நின்ன இடத்திலிருந்து வெறும் 20 சென்டிமீட்டர் தொலைவில் இரண்டாவது வெடிப்பு வேற நடந்தது. அதிர்ச்சியில் அப்படியே விழுந்துட்டேன். அடிபட்டதாக தான் நான் நினைச்சேன். விமான நிலைய பணியாளர் இருவர் என்ன உள்ளே வர சொன்னாங்க. உடனே கதவை மூடிட்டாங்க. கதவிடுக்கில் பார்த்தா இராணுவ சிப்பாய் வந்து ஒரு உடலை அப்புறப்படுத்துவது தான் தெரிஞ்சுது. அவர் இறக்கவில்லை அப்படின்னு நான் நம்புகிறேன். இராணுவமும் காவல்துறையும் பாதுகாப்பு பணியை தீவிரப்படுத்தியிருக்கின்றன. காலை நேர கலைபுரத்தை சீர் செய்து அங்கிருந்த பயணிகளை பாதுகாப்பாக வெளியேற்றுவதில் ஈடுபட்டன. பெல்ஜியம் பிரதமர் கடும் கண்டனங்களை வெளியிட்டார். எங்கள் நாடும் மக்களும் கண்மூடித்தனமான கோழைத்தனமான வன்முறை தாக்குதல்களுக்கு இலக்காகி இருக்கின்றார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்வதே எனது முதல் கரிசனையாக இருக்கிறது. அதேவேளை சுரங்க ரயிலுக்குள்ளும் காலை நேர பயணிகளை குறிவைத்து தாக்குதல்கள் நடந்தன. பிரசல்ஸில் இருக்கும் ஐரோப்பிய ஒன்றிய பகுதியின் மத்தியில் மெட்ரோ ரயிலில் நடந்த இந்த குண்டுவெடிப்பில் 12 பேருக்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டனர். புகை சூழ்ந்த சுரங்கப்பாதையில் பதற்றத்துடன் பயணிகள் வெளியேறி தப்பினர். ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்றம் மற்றும் ஆணையங்களுக்கு வெகு அருகில் இந்த குண்டு வெடித்தது. அதுவும் ஜன நடமாட்டம் மிகுந்த சமயத்தில். காயம்பட்டவர்களை சாலையோரம் வைத்தே அவசர கால மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர். ரயில் நிலையங்களெங்கும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. இந்த குண்டுவெடிப்பு சுரங்க ரயில் பாதை நெடுக உணரப்பட்டது. பிரசல்ஸ் நகரமே அதிகபட்ச உஷார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. மேலதிக இராணுவத்தினர் பணியில் அமர்த்தப்பட்டனர். ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைநகரில் பொது போக்குவரத்து முற்றாக ஸ்தம்பித்திருக்கிறது. விமான சேவை இடைநிறுத்தப்பட்டது. யூரோஸ்டார் ரயில் சேவைகள் ஓடவில்லை. ஐரோப்பாவே போரை எதிர்கொள்வதாக பிரெஞ்சு பிரதமர் தெரிவித்திருக்கிறார். அது அதிர்ச்சியிலும் துக்கத்திலும் இருக்கிறது என்பது கூடுதல் செய்தி. உலக தலைவர்கள் பலரும் இந்த தாக்குதல்களை கண்டித்துள்ளனர். பிரசல்ஸ் விமான நிலையத்தில் குண்டுவெடிப்பு நடந்தபோது அங்கிருந்த இலங்கை தமிழரான சசீந்திரன் தனது நேரடி அனுபவம் பற்றி BBC பேசினார். குண்டு வெடிச்சது 20 மீட்டர் தூட்டத்தில். அடுத்த இன்னொரு 3 செண்ட் தள்ளி அடுத்த குண்டும் வெடிச்சது. நாங்கள் எல்லாம் நிலத்தில் இருக்க வந்து சொன்னார்கள், வெளியில் எல்லாரையும் போக சொல்லி. அப்படியே நான் வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்து பார்த்தா விமானத்தில் புகை கிளம்பி ஓடிக்கிட்டு மேலே இருந்து பாதுகாப்பு படை வீரர் தீயணைப்பு வீரர்கள் எல்லாரும் வந்து நின்றார்கள். பலர் காயமடைந்து இறந்த நிலையில் பலர் இருந்தால் நாங்கள் வெளியில் வந்துட்டேன். அப்படியே எங்களுக்கு 20 மீட்டரில் வெடிச்ச முதலாவது குண்டு எங்களை கிட்ட ஒரு வந்த தம்பி என்ன மனைவியை சொன்னார். பதிய சொல்லி அந்த பக்கத்தில் இருந்தவர் காயம் வந்தது. அப்படியே அவருடைய இரத்தம் ஒழுக நாங்கள் இடத்திலிருந்து அடுத்த ஒன்றும் படிக்க வெளியில் வந்துட்டேன். அந்த பகுதியினுடைய தற்போதைய நிலம் எப்படி இருக்கிறது? அங்கே வந்து இப்போ பாதுகாப்பு என்னன்னு சொல்றோம், மக்கள் எல்லாரும் வெளியில் போக சொல்லி எல்லாரும் அந்த விமான நிலையத்திலிருந்து எல்லாரும் வெளியில் தண்ணி
ஆக்கிரதையுமே உள்ளே நிலம் பிரசல்ஸ் நகரத்திலையும் வந்து இப்போ வாகனங்களில் எல்லாரையும் நிப்பாட்டி வச்சிருக்கிறோம். உள்ளுக்குள்ளே வர்றவரெல்லாம் அங்கே இருக்கிறப்ப அலுவலகங்கள் எல்லாரையும் பூட்ட பண்ணி ஆக்கில் வெளியில் அனுப்பி கொண்டிருக்கிறோம். அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். கியூபாவுக்கான அமெரிக்க அதிபர் ஒபாமாவின் விஜயம் ஒரு தொலைக்காட்சி உரையுடனும் மாற்று கருத்தாளர்களுடனான ஒரு சந்திப்புடனும் இன்று நிறைவடைகிறது. கியூப தீவில் தமது சந்திப்புகளின் போது மனித உரிமை மற்றும் அரசியல் சீர்திருத்தம் ஆகியவற்றுக்கே அதிபர் ஒபாமா முக்கியத்துவம் அளித்தார். கியூபாவில் சுதந்திரம் வேரூன்றினால் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் மேம்படும் என்று அதிபர் ராவுல் காஸ்ட்ரோவிடம் ஒபாமா தெரிவித்தார். இருதரப்புக்கும் ஆர்வமுள்ள துறைகளில் ஒத்துழைப்பு வழங்க விரும்புவதாக இரு தலைவர்களும் தெரிவித்துள்ளனர். மியான்மரில் சரித்திரம் முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலில் வெற்றி பெற்ற ஜனநாயகத்துக்கான தேசிய முன்னணி கட்சியின் தலைவி ஆங் சான் சூச்சி அமைச்சரவையில் இடம்பெறவுள்ளார். அதிபர் ஆவதிலிருந்து தடை செய்யப்பட்டுள்ள ஆங் சான் சூச்சி அமைச்சரவையில் இடம்பெற மாட்டார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அதிபர் தின்ஜோ நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த 18 பெயர் அடங்கிய அமைச்சரவை பட்டியலில் ஆங் சான் சூச்சியின் பெயர் இடம் பிடித்திருக்கிறது. வெளியுறவுத்துறை, எரிசக்தி, கல்வி ஆகிய துறைகளை தலைமை தாங்கும் இவர் அதிபர் அலுவலகத்தின் அமைச்சராகவும் பொறுப்பேற்க உள்ளார். இந்தோனேஷிய தலைநகர் ஜகார்த்தாவில் ஆயிரக்கணக்கான டாக்ஸி ஓட்டுநர்களின் போராட்டம் காரணமாக நகரமே ஸ்தம்பித்தது. ஊபர் மற்றும் கிராப் போன்ற நிறுவனங்களின் போக்குவரத்து செயலிகள் காரணமாக தமது வருமானம் பெரும் சரிவை சந்தித்திருப்பதாக இவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். வாகன நெருக்கடி மிக்க நகரில் டாக்ஸி ஓட்டுநர்கள் தாங்கள் சந்திக்கும் கடுமையான கட்டுப்பாடுகளை இந்த நிறுவனங்கள் எதிர்கொள்வதில்லை என்றும் அவர்கள் விமர்சிக்கின்றனர். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தின் சான் பெர்னாடினோவில் கடந்த டிசம்பரில் தாக்குதலை நடத்திய நபரின் ஐபோனை அன்லாக் செய்யும் வழி ஒன்றை தாம் கண்டுபிடித்திருக்க கூடும் என்று அமெரிக்க புலனாய்வுத்துறை நம்புகின்றது. இந்த ஐபோனை அன்லாக் செய்வதற்கான முயற்சியில் FBIக்கு உதவ கோரிய நீதிமன்ற உத்தரவுடன் ஒத்துழைக்க முடியாது என்று ஆப்பிள் நிறுவனம் தெரிவித்து வருகின்றது. அது தங்களின் பாதுகாப்பு பொறிமுறைகளை பாதித்துவிடும் என்றும் ஆப்பிள் தெரிவித்துள்ளது. இன்று நடைபெற இருந்த வேறொரு நீதிமன்ற விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் FBI தொடர்ந்தும் விசாரணை செய்து வருகிறது. செப்டம்பர் 11 தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்காவில் நடந்த மோசமான பயங்கரவாத தாக்குதல். சான் பெர்னாடினோ கொலையாளிகள் 14 பேரை சுட்டுக் கொன்றுவிட்டு போலீசாருடனும் மோதி உயிரிழந்தனர். அங்கு கிடைத்த கைபேசிக்குள் நுழைந்தால் பல ரகசியங்கள் துலங்கும் என்று FBI நம்புகிறது. ஆனால் போன் லாக் செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் உலகின் பெரிய நிறுவனங்களில் ஒன்றுக்கும் சக்தி வாய்ந்த புலனாய்வு துறைக்கும் இடையே இழுபறி ஏற்பட்டிருக்கிறது. எமது அரசாங்கத்துடன் இந்த சங்கடமான நிலை ஏற்படும் என்று எதிர்பார்க்கவில்லை. ஆனால் உங்களின் அந்தரங்கத்தையும் தகவல்களையும் பாதுகாக்கும் பொறுப்பு எமக்கு இருக்கிறது. எமது வாடிக்கையாளர்களுக்காகவும் நாட்டுக்காகவும் எமக்கு அந்த கடமை உள்ளது. ஷாயத் ஃபாருக்கும் தாஸ்ஃபி மாலிக்கும் கடந்த டிசம்பரில் தாக்குதல் நடத்தினர். கைபேசியை அன்லாக் செய்யுமாறு அமெரிக்க நீதித்துறை ஆப்பிள் நிறுவனத்துக்கு உத்தரவிட்டது. சில பாதுகாப்பு பொறிமுறைகளை தளர்த்தக்கூடிய புதிய ஆபரேட்டிங் சிஸ்டம் ஒன்றை உருவாக்குமாறு ஆப்பிளிடம் கோரப்பட்டது. ஆனால் அது தவறான முன்னுதாரணமாகிவிடும் என்று ஆப்பிள் அந்த உத்தரவுக்கு எதிராக போராடுகிறது. இப்போது ஆப்பிளின் உதவி இல்லாமலேயே தொலைபேசிக்குள் நுழையக்கூடிய வழியொன்றை வழித்தரப்பொன்று கண்டுபிடித்திருப்பதாக அரசு கூறுகிறது. இந்த தொழில்நுட்பம் வேலை செய்யுமா என்று தெரியவில்லை என FBI ஏற்றுக்கொள்கிறது. 2 வார அவகாசம் கேட்டிருக்கிறார்கள். அது வேலை செய்யலாம் அல்லது செய்யாமல் போகலாம். அது வேலை செய்தால் FBI என்ன செய்ய போகிறது என்பதுதான் இப்போதுள்ள கேள்வி. போராட்டங்கள் நடக்கின்றன. வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அன்லாக் தொழில்நுட்பம் வேலை செய்யும் என்று எச்சரிக்கையுடன் நம்புவதாக அரசு கூறுகிறது. எந்த தொழில்நுட்பத்தை அவர்கள் பயன்படுத்துவார்கள் என்று தெரியவில்லை என்று ஆப்பிள் கூறுகிறது. FBI தகவல்களை தங்களிடமும் பரிமாறிக்கொள்ளும் என்று ஆப்பிள் நம்புகிறது. இதனிடையே பிரசல்ஸ் குண்டுவெடிப்புகளை அடுத்து மூடப்பட்டிருந்த ரயில் நிலையங்கள் 2 உள்ளூர் நேரம் 4 மணிக்கு திறக்கப்படும் என்று சற்று முன்னர் அறிவிக்கப்பட்டுள்ளது. விமான நிலையத்துக்கு யாரும் வர வேண்டாம் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே லண்டனில் BBC உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே.